நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பண்ண போற பதார்த்தத்துக்கு பேரு பருப்புசிலி. பருப்புசிலி வந்து தமிழ் கல்யாணங்கள்ல எல்லாம் ஒரு முக்கியமான ஒரு ஐட்டமா இருக்கும். இன்னைக்கு நம்ம பண்றது கேப்சிகம் பருப்புசிலி. இந்த கொடமுளகாயை வந்து நான் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 6 கொடமுளகாய் எடுத்துட்டுருக்கேன். அதெல்லாம் நல்லா அலம்பி குக்கரில் ஒரே ஒரு விசில் அதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரு விசில் போகிறோம், ஏன்னா சட்டுன்னு வெந்து போயிடும் கொடமுளகாய். அதுக்கப்புறம் ஒரு மிக்சியில் 4-5 வரமிளகாய் அதை வந்து போட்டுக்கோங்க. அப்புறமா 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் துவரம் பருப்பு, இதை வந்து நல்லா ஊற வச்சிடணும். ஒரு 1-1.5 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுட்டு தண்ணியை நல்லா வடித்து அந்த பருப்பு எல்லாத்தையும் வந்து இந்த மிக்சியில் போட்டுடணும். தண்ணி வந்து இதுக்கு சேர்க்கவே கூடாது, இல்லைன்னா நீர்த்து போயிடும். அப்புறம் பெருங்காயமும் உப்பும் போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிட்டுறலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணுங்கிறது தேவையில்லை, கொஞ்சம் குறக்குறான்னு இருந்தாலே போகும். இப்போ மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ நல்லா அரைஞ்சாச்சு. இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இட்லி பாத்திரத்தில் நம்ம வந்து எண்ணெயெல்லாம் கூட தடவணுங்கிறது இல்லை, அதை வந்து இட்லி பாத்திரத்தில் ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இட்லி பாத்திரத்தில் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம வச்சு இப்போ குக்கர் ஒரு விசில் வந்தாச்சு, நிறுத்திடுங்கோ. கொடமுளகாய் வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போ ஆவியில் வந்து இதை வந்து நம்ம நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம். 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ என் கிச்சனை பாருங்க, ஒரு பக்கம் குழம்பு கொதிக்கிறது, இந்த பக்கம் பருப்புசிலி வெந்துட்டுருக்கு. இப்போ குக்கரும் ஓசை அடங்கிடுத்து, கொடமுளகாய் நல்லா வெந்தாச்சு. இந்த பருப்புசிலியை வந்து நீங்கள் மற்ற காய்கறிகள், வாழைப்பூ, வாழைத்தண்டு, பீன்ஸ், கொத்தவரங்காய் அதிலெல்லாம் கூட பண்ணலாம், ப்ராக்கலியில் கூட பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம கொடமுளகாவில் நம்ம பண்ணியிருக்கோம். இது பாருங்க, பச்சை பசேல் அவ்வளோ நல்லாயிருக்கு. இதுக்கு கூட காம்பினேஷன் வந்து வத்தக்குழம்பு, மோர் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த பருப்புசிலியெல்லாம் நல்லா ஆவியிலேருந்து நம்ம எடுத்தாச்சு. இந்த பருப்பை இதை வந்து நம்ம உடனேயே நம்ம போட்டு பண்ணினா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இதுக்கு வந்து நீங்கள் ஆறினதுக்கு அப்புறமா மிக்சியில் வந்து ஒரே ஒரு சுற்று சுற்றி அரைச்சிக்கணும். இப்போ ஆற விட்டுடலாம். இப்போது ஆறினதுக்கு அப்புறமா இந்த பருப்பு எல்லாத்தையும் எடுத்து மிக்சியில் ஒரே ஒரு சுற்று சுற்றி அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கு அப்புறமா நல்லா பொடி மாதிரி ஆகிடும். இப்போ கடாயில் வந்து நல்லா 1-2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொதிக்க விடலாம். நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ இல்லைன்னா ரிஃபைண்ட் ஆயிலோ நம்ம உபயோகப்படுத்தலாம். நான் இன்றைக்கி ரிஃபைண்ட் ஆயில் போட்டிருக்கேன். கடுகு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டு நல்லா வெடிக்க விடலாம். அதுக்கப்புறம் வாசனைக்கு 2 பச்சை மிளகாய், 2 வத்தல் மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா தாளிச்சுட்டுருலாம். நம்ம முன்னாடியே கொடமுளகாய் வேக வச்சுருக்கும் போதே மஞ்சப்பொடி போட்டிருக்கணும், நான் போடலை. அதனால் நான் இப்போ வந்து மஞ்சப்பொடி போடுறேன். அதையும் போட்டு நான் வதக்கின்றுலாம். இதுக்கப்புறமா நம்ம இப்போ மஞ்சப்பொடி போட்டதுக்கு அப்புறமா வேக வச்ச கொடமுளகாய், அப்புறமா வேக வச்ச பருப்பு எல்லாத்தையும் போட்டு நம்ம ஒன்றா கலந்துக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம வந்து ரொம்ப நேரம் அந்த தீயில் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே கொடமுளகாய் வெந்தாச்சு, பருப்பும் வெந்தாச்சு. இதுக்கு தேவையான உப்பு போட்டு நம்ம ஒரு கலக்கு கலக்கி விட்டுடலாம், அவ்வளோதான். இது வத்த குழம்பு, மோர் குழம்போடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து முயற்சி பண்ணி பாருங்கோ. என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நமஸ்காரம்.